வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூவில் தான் பிஜிடிஆர்பி 2006-07 கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபார் ஏ கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் ஆர் பை எஸ் கண்டிஜென்சி டேபிளுக்கு நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்குறாங்க. ஒன்றில் என்ன பண்ணணுமோ, ஆர்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணும், எஸ்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி மல்டிஷன் பண்ணால் தட் இஸ் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஆர் பை எஸ் டேபிள். நெக்ஸ்ட் செகண்ட் வெரி டைரக்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார் எ டெஸ்ட் த 95% கான்ஃபிடென்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் மீன் மியூ வித் சாம்பிள் சைஸ் என் அண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கிவன் பை. இது ஆக்சுவலாக 95% மிச்சம் இருக்கிறது எவ்வளோ நம்மளுக்கு 5% இல்லையா, அதுக்கு தான் நான் வரணும். இதில் எல்லாமே அந்த 5% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு இதுக்கு வந்து மிக சரியான ஆப்ஷன். ஏன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஒன்று மைனஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி 0.05 இன்ட்டு எஸ் பை ரூட் டென் வித் என் மைனஸ் ஒன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். ஸோ ரிப்பீட்டட்லி இருக்கக்கூடிய கொஸ்டின் இல்லையா. த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ரேண்டம் சாம்பிள் சைஸ் என். ஸோ இதில் பார்த்தோம்னா, அந்த பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர்னா அதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின். இதை நெக்லெக்ட் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுங்க. சிக்மா பை ரூட் என். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, இஃப் எக்ஸ்ஐ வந்து i0 i1 to n வரைக்கும் இருக்குது, இஸ் ஏ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் சைஸ் n ஃப்ரம் ஏ பாப்புலேஷன் தென் இட்ஸ் சாம்பிள் வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டான ஃபார்முலா ஷேப்பில் இருக்குது, இது மட்டும்தான். வேரியன்ஸ்னு வரும்போது எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் வரணும், கீழே வந்து n மைனஸ் 1 வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கை ஸ்கொயரில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இஃப் கை ஒன் ஸ்கொயர் அண்ட் கை டூ ஸ்கொயர் ஆர் டூ இண்டிபெண்டன்ட் கை ஸ்கொயர் வேரியட்ஸ் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் காமா ஒன் அண்ட் காமா டூ ரெஸ்பெக்டிவ்லி தென் எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஃபைன்டு பை. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு ரைட்டு. எப்படின்றத பார்த்தலாம். இஃப் கை ஒன் ஸ்கொயர் அண்ட் கை டூ ஸ்கொயர் ஆர் டூ இண்டிபெண்டன்ட் கை ஸ்கொயர் வேரியட்ஸ் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் காமா ஒன் அண்ட் காமா டூ தென் எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிவன் பை. என்ன பண்ணுவோம், ரெடி டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது அந்த காமா ஒன் பை காமா டூன்றது ரிவர்ஸில் திரும்பிடும். ஸோ அதுதான் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இதில் கரெக்டான ஆப்ஷன். ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்ச் பண்ணால் போதும். அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேசிக் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்டிருக்காங்க. மீன் கொடுத்தாச்சு 5, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 கொடுத்தாச்சு, தென் என் வேல்யூவும் பி வேல்யூவும் கேட்குறாங்க. மீன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, என்பி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பிக்யூ. ஸோ இதுலேருந்து என்பி என்பிக்யூலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வருது பாருங்கள், என்பி ஈக்குவல் டு 5, ரூட் ஆஃப் என்பிக்யூ 2, ஸ்கொயர் பண்ணால் என்பிக்யூ 4. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா வி கெட் கியூக்குவல் டு 4/5, ஆட்டோமேட்டிக்லி பி ஈக்குவல் டு 1/5. சரிங்களா? அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா 25. ஸோ அவங்க கேட்குறது என்னது, பி வேல்யூவும் என் வேல்யூவும். அப்போ டி தான் ஆப்ஷன் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஏ பாய்சன் ரேண்டம் வேரியபிள் சச் தட் இட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தாச்சு 30, மீனும் மீடியன் மோடு கோயின்சைடு தென் எக்ஸ் ஃபாலோஸ். எக்ஸ் ஃபாலோஸ்னால் ரெண்டு மீன் வழி தான், மூணுமே ஏதோ ஒன்று கேட்குறாங்க கரெக்டாக. ஸோ மீன் வேரியன்ஸும் நம்மளுக்கு பாய்சானில் ஈக்குவலு. அதுக்கப்புறம் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபார்முலா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸு. இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ போட்டுடுறோம், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவும் போட்டுடுறோம். ஸோ லேம்டா வந்து குவாட்ரேட்டிக் வருது, சால்வ் பண்ணால் -6, 5 வருது. மைனஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ லேம்டா வந்து 5 தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு இது வெரி பர்ஃபெக்டானது, 5 தான் நம்மளுக்கு வெரி கிளியர். அடுத்து எயித்து கொஸ்டின் பார்த்தோம்னா, ஸோ இதில் எயித்து பார்த்தோம்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஏ கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் என் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இட்ஸ் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் கிவன் பை கொஸ்டின் கேட்குறாங்க. கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, மீன் வந்து என் வரும்,
அதுக்கப்புறம் வேரியன்ஸ் வந்து 2n. ஸோ அதை ஒன்று எப்படி வருதுன்னு பாருங்கள். மீன் வந்து இ ஆஃப் எக்ஸ் என்னது என் எடுத்தாச்சு, மியூ டூ எப்படி போடுவோம், மியூ டூ டேஸ் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ. வேரியன்ஸ் ஃபார்ல என்ன, மியூ டூ மைனஸ் மியூ ஒன் டேஸ் ஹோல் ஸ்கொயரை அதில் போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணால், ஸோ என் வந்து மீன், டூ என் வந்து வேரியன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் கோஷி ரேண்டம் வேரியபிள் கேட்குறாங்க. கோஷி ரேண்டம் வேரியபிளை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், கண்டுபிடிக்க முடியாது மீன்லாம், சரிங்களா. கோஷி ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் வி கே நாட் ஃபைண்ட் அவுட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.